ஹலோ நண்பா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா அந்த கோல்டன் விங் எபிசோட் நம்பர் எயிட்டாக பார்க்க போகிறோம் அதுக்குமே புதுசாக வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எபிசோடு பார்க்க ஆரம்பிக்கலாம் எப்போ ஸ்டார்டிங்னா வீ என்ன பார்த்தானா நம்ம ஹீரோ கட்டியை ட்ரோ பண்ணியிருப்பாங்க அந்த கட்டியை எடுத்து பார்த்துட்டு இந்த கட்டி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு ஏன்னா இது கொஞ்சம் வேலியபுலான ஃபேமிலி இருக்கும் உங்கள்கிட்ட மட்டும் இந்த கட்டி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கத்தியை நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போடலாம் அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம் அங்கிள் என்ன சொல்கிறேன் ஆமாம் உனக்கு ஷார்ப்பான கட்டுறப்பா அது உனக்கு பெரிய ஒரு ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணு கொடுத்தா அது அறிவாக ஆள் கூட சொல்லலாம்

ஹீரோ கீழே சண்டைக்கு கிட்ட இருக்குமோ நம்ம அங்கிள் எல்லாம் சொன்னால் இதுக்கெல்லாம் உயிர் வந்துச்சு இருக்குது நம்மளே வேடிக்கப்பட்டிருக்கு இது எதை பாட்டு பயப்படுறதுன்னு தெரியல ஆனால் நம்ம பக்கத்தில் வர மாட்டேங்கிறது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கே என்ன நடக்குது ஃபஸ்ட் வந்த பையன் அட்டாக் பண்ணிச்சு அதெல்லாம் கிட்டே இவனுக்கு என்ன ஆச்சுக்கிற நம்ம ஹீரோ திரும்பி பாட்டா நம்ம ஹீரோ எனக்கு தொண்டை வலிக்கிட்டு ஏதோ நீ வாய் உடம்புலேருந்து வெளில பார்க்குற பார்க்குறேன் வேற எதுவும் இல்லைங்க நம்ம கோல்டன் விங் தான் வெளில வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் மாதிரி ஒரு சந்தோஷத்தை வச்சுட்டு இன்னைக்கு சாப்பிடலாம் சொல்லிட்டு இருக்கு அதை பார்த்து நம்ம ஏ சொல்லிட்டு வெளில வர மாட்டியா அப்ப நம்ம அங்கிள் வரும் அதான் பேச்சு கேட்காரு அப்ப சடனாக வந்து அந்த அட்டாக் பண்ணுறதுக்காக போற அதுங்க எல்லாம் பயன்படுத்த இவன் உடம்புக்குள்ள ஆல்ரெடி இருந்த உடம்புக்குள்ளே அதை பார்த்ததுக்கப்புறம் ஓகே நானும் போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கோல்டன் அப்படி இவன் உடம்புக்குள்ளே போயிருது அதை பாட்ட அங்கிள் நம்ம கேட்கல என்னடா நடக்குது இவன் உடம்புக்குள்ளேயே அந்த கோல்டன் போயிருக்குறமே எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க என்ன சொல்றேன்னா இதுக்கு ஆப்போசிட்டா டார்க் இருக்கிறதுல இதுவே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இதுவே வெளில வந்து அழிக்க ஆரம்பிக்கிது இது எப்படி நடக்குதே புள்ளைங்க நம்ம சொல்லிட்டு இருக்கா இப்போ உடம்புக்குள்ள பார்த்தா அந்த அந்த தங்கப்பல் வச்சிருக்காங்கல்ல அவன் உடம்புக்குள்ள பார்த்தா அந்த டார்பிங்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கு நம்ம கோல்டன் விங் துரத்திட்டு போய் அது பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்க சென்ற ஒரு ஃபார்மேஷன்ல வருது அதை பார்த்ததுக்கப்புறம் கோல்டன் விங் இதாண்டா எனக்கும் வேணுங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அது வாயை ஓப்பன் பண்ணி அது எல்லாத்தையுமே உரிய பார்க்குறேன் அப்போ அந்த டார்பிங்ஸ் ஓடி போகிறதா ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியவே இல்லை அப்படியே இந்த டார்பிங்ஸ் அப்படியே வந்து இந்த கோல்டன் விங் பக்கத்தில் வந்து அப்படியே நம்ம கோல்டன் வீங்க் முழுகிடுது இவளுக்குள்ளே இருக்க பாய்சன் சொல்லல டாட் கிடைச்சி அது அப்படியே இவங்கள உடம்புல ப்யூராயி உடம்பு கோல்டாக மாறுறேன் அதுக்கப்புறம் அந்த கோல்டன் டென் வீங்க வெளில வருது ஆ நல்லா சாப்பிட்டேங்கிற மாதிரி சொல்கிறேன் அதெல்லாம் பார்த்த நமக்கு நான் எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு செய்கிற வழியே ஒட்டாலாம் எல்லாம் சாப்பிட்டே சிரி போயிடுச்சு வேற லெவல் இல்லை நம்ம ஈர கொஞ்சம் வரியே பேசா இருக்கும் கோ கராளு அதை கேட்டு நமக்கு ஆமா அதான் மியூசிங்காக நான் ஆளுதாங்கிறோமே சொல்லிட்டு ஏய் கோல்டன் வீங்க ஏன் பக்கத்தில் வா நான் உன்னை கொஞ்சம் பொறுக்கிறவே சொல்லிட்டு இருக்காவிங்க லைட்டாக கடுப்பாயிட்டே உங்கள் பக்கத்துல வந்து இவங்க கிட்ட உம்புள்த்துட்ருக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கீ என்ன சொல்றாங்க இது இப்படி நடந்துருக்கிற மாதிரி கேட்கிறான் அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இது இன்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல இப்ப நீ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிற மாதிரி கேட்டு இருக்கான் அதை கேட்ட கீயே அந்த இடத்துல பயங்கரமா ஷாக் அந்த ஆயிருந்தா அப்படியே நம்ம ஹீரோ சுத்தி அப்படியே பார்த்துட்டு இருக்கு அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எனக்கு என்ன பண்ண போற புரிஞ்சு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் ஆனா இது எதுவுமே கேட்காம எங்க என்ன வந்துடும் அங்கிருந்து வராம பின்வழியா திரும்பி உள்ள போயிடுது அப்ப நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு இருக்கா நம்ம கீ இதெல்லாம் போட்டு இதாப்பா இருக்குன்னு ரொம்ப கொடுமையான விஷயம் சொல்லிட்டு

ஆனால் இந்த கோல்டன் விங் எப்படி இவனுக்கு வந்திருக்கும் அப்படின்னா அவங்க தான் கண்டிப்பாக இவனுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப இருக்காங்க அந்த இடத்துல திடீர்னு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பொண்ணு வர அதான் இந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு அது சரி ஒரு தவள் மாதிரி எடுத்து கொண்டு கொடுக்குறா அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த தவளை தள்ளிவிட்டு இந்த சின்ன பொண்ணு கையை பிடிச்சி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க நீ இருக்கு கவலைப்படாத செல்லக்குட்டி குட்டி நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் அதுவும் இல்லாமல் நீ எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள் ஏன் தெரியுமா செல்லக்குட்டி குட்டி ஓ அன்பால் இல்லை பொண்ணோட விங் பவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் தெரியுமா நீ என்னோட விங்கு பண்ணியிருக்கேன் அந்த பிளானுக்கு ஒன்னு சட்டி இப்போ எனக்கு தேவை அதனால நீ கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன பொண்ணை காட்டினா அவன் பயங்கரமான விங் அடைஞ்சு அந்த இடத்துல ஃபு ஆகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு இடத்துல காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம அங்கிள் அதுக்கப்புறம் நம்ம கீ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாருமே பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஹீரோ ஹீரோட்ட இவங்க ரெண்டு பேர்லாம் குடிச்சிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அங்கிள் என்ன டேய் என் மருமகருக்கு ஊட்டி கொடுக்காம நீ இல்லாட்டி எல்லாத்தையுமே நீயே குடிச்சுட்டு என்ன பண்றது அதை கேட்டதுக்கு பக்கி என்ன சொல்றனா இந்த அப்பா உனக்கு இல்லாதப்பா இந்த அப்பா குடிங்கிற அதுக்குள்ள பாட்டா அந்த விங் இருக்கு கோல்டன் விங் வந்து குடிச்சிட்டு இருக்கு எல்லாக இவனுக்கு கொடுத்த எல்லாத்தையுமே அப்ப நம்ம ஹீரோ பட்டு இது குடிகார விங்கா இருக்கும் போல இருக்குங்கிற மாதிரி நினைக்கிறான் அது குடிச்சிட்டு போதே இல்ல இருக்கு அப்ப நம்ம ஹீரோ என்ன கேக்குறனா நீங்க ரொம்ப சும்மா டெவலப் பண்ணிருக்கீங்க அதாவது கூ மாஸ்டர்ஸ் பத்தி தெரியுமா அவங்க டெக்னிக்ஸ் பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேக்குறான் அரைக்கு கீ என்ன சொல்றனா அதை பத்தி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சவளுக்கு ஒன்னு சொல்றேன் கூ மாஸ்டருங்கிறது வேற அதே சிம்டில் கு டெக்னிக்கிறது வேறு எனக்கு புரியுற மாதிரி சொன்னால் சில கோமாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது விங்ஸை யூஸ் பண்ணுறவங்கள கண்ட்ரோல் பண்ணி அந்த விங்ஸ் பவரை வந்து அவங்களுக்கு யூ யூஸ்ஃபுல்லாக வந்து கோ மாஸ்டர் ட்ரை பண்ணுவாங்க சில கோ மாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த விங்ஸை வச்சுக்கிட்டு அந்த விங்ஸோட பவரை யூஸ் பண்ணி எப்படி அதை இன்னும் கொஞ்சம் ஓர் பவர் ஆக்கிறது அதை கல்டிவேஷன் பண்ணி அதை கண்ட்ரோல் கொண்டு விடுவாங்க அதை கண்ட்ரோலில் மூணு மனசு வேணுங்கிற மாதிரி உன்னை தூக்கி போடுறது அதை கோல்டன் விங் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம் சொன்னால் எதுவுமே எனக்கு புரியலங்கிற மாதிரி நம்ம இதை சொல்லிட்டு இது எப்படி கட்டப்படுறதுன்னு தெரியுமா அது கே இதை பார்த்து அது எனக்கு தெரியலப்பா நீட்டாப்பாக கண்டுபிடிக்கணும்னு மே இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த கோல்டன் விங் ரொம்ப பிரச்சனை கொடுக்கு அது இது கொஞ்சம் ஓவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் உன்னோட பெரிய ப்ராப்ளமே இதை தெரியும் நிறைய இயக்கத்தில் இருந்த ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க இது ஏசியன் கால்ட்டோட ரொம்ப ப்யூரான பார்த்தீங்கன்னா கோல்டன் விங் இப்படி ஒரு விங்கு யாருக்கிட்டையுமே கிடைக்கிறது இல்லை உனக்கு கிடைச்சிருக்கு லக்கியான விஷயம் அதை நினைச்சு சந்தோஷப்படு அதை கேட்டால் நம்ம ஈரோ நீங்கள் சொல்ல கூட கட்டுறா ஆனா இது கட்டுப்படுத்தலைன்னா என் இனிமேஸ் எல்லாருமே கண்டிப்பாக இதை பிடிச்சிட்டு போயிடுவாங்க நீங்க என்னை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இருந்தாலும் உங்களுக்கு என்ன லாபங்கிற மாதிரி கேட்குறாரு அதை கேட்ட மாதிரி என்ன சொல்கிறான்னா எனக்கு நிறைய லாபம் இருக்குது பா தம்பி எனக்கு ஈவில் செய்ய எதுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அதே சமயத்தில் நிறைய காசு சம்பாதிக்கலாம் அந்த கோல்டன் விங்கை வச்சுங்கிற மாதிரி சொல்கிறான் அதை கேட்ட நம்ம ஈரோ என்ன சொல்கிறீங்கன்னு புரியல அது உனக்கு ஒன்றும் புரிய வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஈரோடு தோல் மேலே கை வச்சு இந்த கீ என்ன சொல்கிறாங்க நீ எதுக்கு பற்றி ரொம்ப கவலைப்படாது ரொம்ப யோசிக்காதன்னு சொல்கிறேன் அதாவது நான் நடக்கிற எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கணும் ஏதாவது பார்த்து தான் கூட நான் நீ பண்ணி இதை பற்றி யோசிக்காத அதே சமயத்தில் நீண்டாப்பா என்னை பார்த்துக்கணுங்க மேலே சொல்லிட்டு இருக்கான் சடனாக ஒரு பில்லு மாதிரி எடுத்துனோன்னு நம்ம ஈரோடு நீட்டுருக்காங்க அதை பார்த்து நம்ம ஈர எதுக்கு பயங்கிட்டு நீட்டுறீங்க அப்போ நான் வெயிட்ட என்ன சொல்கிறேன் நீண்டாப்பா பில் கட்டணும் ஆளுங்கள மைக்க போட்டு விட்டாங்க அப்படி ஆங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே திரும்பி பார்த்தேன் இவங்க எல்லாமே மட்டையை கிடக்கிறாங்க அப்போ காசு கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க எல்லாரையும் நான் எப்படி தூக்கிட்டு போகிறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கான் அப்ப அதுக்கப்புறமா காட்டினா நம்ம ஈர வந்து நம்ம கீழே தூக்கிட்டு அப்படியே நடந்து அவர் ரூம் மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம கீழே படுக்க வைக்கிறான் அதுக்கப்புறமா நம்ம ஈர என்ன பார்த்தோம்னா மூச்சு கழுவிட்டு இருக்கான் ஏன் வர வர என் மூஞ்செல்லாம் கருப்பாயிட்டே போயிருப்பா நான் எப்போ அழகா அழகாக பொண்ணுன்னு தெரியல எல்லா பொண்ணுங்களும் எப்போ பின்னே வர போகிறாங்களோ இப்போ இருக்கிற பொண்ணுங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அதை குட்டி இவங்க தானே குடிச்சிருக்காங்க நான் போதில் இருக்கிற மாதிரி அப்போ தின்னு அந்த கோல்டன் விங் சுற்றி போதையால் தள்ளையிட்ருக்கேன் அதை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒழுங்காக இருக்க கோல்டன் விங் நீ ஓராக குடிச்சிருக்கேன் அந்த ஹோட்டலில் இருக்காங்க அந்த ஹோட்டலில் யாரோ ஒருத்தவங்க வந்து பார்க்குற மாதிரி இருக்கேன் எனச்சு அந்த மிஸ்டியான ஒரு பொண்ணை சொன்னேன் சின்ன பொண்ணு அந்த விங்குல் தான் அவன் இருக்கேன் அந்த இடத்துல அவள் கண்ணுக்கு தெரியாமலே இருக்கிற ஒரு கதவைலாம் பார்த்து அந்த கதை ஒவ்வொன்றும் உள்ளே வரான் தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கானா அந்த கோல்டன் விங் குறைச்சிருக்குல்ல அதனால தண்ணியில போட்டு முக்கி ஏ போதிலேன்னு தெரிஞ்சு வா தெரிஞ்சு வாங்குற மாதிரி தண்ணியில முக்கிட்டு இருக்கான் அதே சமயத்துல அந்த விங்கல் இருக்கா அதான் அந்த மிஸ்டியான பொண்ணு அவள் என்ன பண்ணான்னா நம்ம கீ பக்கிலே வந்து அங்கே ஒரு கட்டி மாதிரி இருக்கும் அதாவது நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணு கொடுத்துருப்பா நம்ம ரியா பொண்ணு அந்த கத்தி எடுக்கிறான் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவன் கை கழுவிட்டு இருக்கான் அப்போ அந்த சின்ன பொண்ணு இருக்கா அப்படியே கட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ பின்னர் நிப்பாட்டுறான் அப்போ நம்ம ஹீரோ எதோ ஒன்று பின்னாடி இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆவரு என்னவாக இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு லைட்டாக கெஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் எதுவும் திரும்பிடலாம் நம்ம ஹீரோ பார்க்கல அந்த கட்டி ரொம்ப இருக்கு ஆனால் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குற அந்த கட்டி அடுத்த வந்து அந்த கண்ணால் ஹிட் ஆயிடுது அதை பார்த்துக்கப்போ யாராவது என்ன அட்டாக் பண்ணுறதுக்குற மாதிரி நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கிறோம் அந்த பத்தி அப்படியே பின்னர் தொடர்ந்துகிட்டே வருது நம்ம இன பயந்து பயந்து ஓடிட்டு இருக்கா இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரு இதுவரையும் பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஓவர்